தாய்ப்பால்ல ஃபேட் ಜಾಸ್ತಿ இல்ல அதனால அந்த கொழுப்புலாம் அதல ஒட்டிட்டே இருக்கும் பாட்டில சுத்தி இப்ப கழுவுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி க்ளீனா இருக்கு பாருங்க நைட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டில இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சிட்டீங்கனா காலையில அரௌண்ட் 9:00 வந்து நம்ம இத ஒண்ணா எடுத்து க்ளீன் பண்ணலாம் ஓகேவா க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணனும்னு இப்ப நான் சொல்றேன் हाय हेलो वणक्कम मक्कले वेलकम टू तमिल व्लॉग इदु तमिलोड व्लॉग हैप्पी होम हेल्दी मील कोंज गार्डनिंग एंड ऑफ कोर्स पेरेंटिंग नाम इनिक्कु एन्ना पाक्क पोरोना हाउ टू क्लीन एंड स्टरलाइज बेबी बॉटल्स इन तमिल அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் கூட பண்ணிரலாங்க ஆனா அந்த பாட்டில் க்ளீன் பண்ற வேலை இருக்கே ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் இப்ப நம்ம வந்து ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலா வச்சிக்கிட்டு 8 வேளை 9 வேளைலாம் பம்பிங் பண்ணவே முடியாது அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 4ல இருந்து 6 பாட்டில் வச்சுக்கோங்க எப்படி வந்து பாட்டில் பால குழந்தைகளுக்கு அதாவது பேபி மில்க் பிரஸ் மில்க் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கிறதுன்னு நான் தனியாவே ஒரு பெரிய வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் நான் சஜஷன்ல கூட கொடுக்கிறேன் பாருங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ அதுக்கு அடுத்து ஹவ் டு க்ளீன் அண்ட் ஸ்டெரிலைஸ் பேபி பாட்டில்ஸ் தமிழ்ல தான் நீ நம்ம பார்க்க போறோம் காலையில் ஒரு தடவை பண்ணலாங்க அதாவது அரௌண்ட் 9:00 ஓகே ஃபஸ்ட்டு நம்ம 4:00 செஷன் முடிச்சதுக்கப்புறம் 7:00 செஷன் முடிச்சிருப்போம் இல்லையா முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டுலாம் வரீங்க அப்படின்னா அரௌண்ட் 9:00 நீங்கள் வந்து ஒரு தடவை பாட்டில்ஸை க்ளீன் பண்ணலாம் அப்புறம் அரௌண்ட் ஈவினிங் 5:30 to 6:00 ஒரு தடவை வந்து நம்ம பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாங்க ஸோ ரெண்டு ஷெட்யூல் நம்ம வச்சுக்கணும் சரியா இப்போ எப்படி வந்து அந்த பாட்டில்ஸை க்ளீன் பண்ணுறது நாள் ஃபுல்லாக அந்த பாட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஸ்டெரிலைஸாகவே அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக என்ட்டுன்னு சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை வந்து அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாட்டில் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சிலிண்டருக்குலாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் அகலமா கூட நீங்க பாத்திரம் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு பாத்திரம் அகலமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க நிறைய பாட்டில்ஸ் போட முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல அரை மடங்கை விட கொஞ்சம் கூட வைக்கணும் நீங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கா இப்போ ஒரு இந்த இதுலேருந்து கொஞ்சம் கீழே தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரை மடங்கை விட கொஞ்சம் கூட தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு இதை ஹையில் வச்சுருங்க ஓகேவா ஹையில் வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம போய் வந்து பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணோம் ஏன்னா நம்ம பாட்டிலை க்ளீன் பண்ணிட்டு வர கேப்பில் இது வந்து கொதிச்சிரும் சரியா அதான் நான் வந்து அணுவுக்கு பாசி பருப்பும் பச்சை பட்டாணியும் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொங்கிடுச்சு கந்தரக்கோளமாக இருக்குது கண்டுக்காதீங்க சரி இப்போ போய் பாட்டிலை க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சிக்குவேன் இது நல்ல அகலமான பவுல் தான் என் கை வச்சு காட்டுறேன் பாருங்க ஓகேவா நல்ல ஹைட்டான பவுலும் கூட இதில் வந்து ஒரு 4 பாட்டில் போடலாம் 4லேருந்து 5 பாட்டில் போட்டு வைக்கலாம் இப்படி 3/4 அளவு தண்ணி எடுத்துங்க தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்போ அந்த குழந்தைங்க பாட்டில்லாம் விளக்குற ஃபோமிங் டிஷ் போட்டுக்கணும் நான் வந்து பேபி வீகானிக்ஸ் இதுதான் வச்சுருக்கேன் ஃபோமிங் டிஷ் அண்ட் பாட்டில் சூப் யூஎஸ்ல இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டார்கெட்ல கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மீமி யூஸ் பண்ணலாம் நான் இமேஜில் ஷேர் பண்ற பாருங்க இந்தியாவில் நான் தான் யூஸ் பண்ணேன் மெயினாக என்னன்னா இந்த கேப் இப்படி இந்த ப்ரெஸ்ஸிங் கேப் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஓகேவா மீமிலே ரெண்டு பாட்டில் இருக்கும் உங்களுக்கு என்ன லிட் இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கேப் இருக்கும் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வாங்குறதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதில் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டிதான் நான் வந்து 6 scoops ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் சோப்பு போதுமானா போதும் குழந்தைங்களோட லிக்விட்லாம் ரொம்ப பெருசாக நுர வராது ஆனால் வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம அந்த மில்க் பாட்டில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப கவுல் அடிக்கும் அதுவும் பிரஸ் மில்க்னா கூடவே கவுல் அடிக்கும் சரியா அதனால நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணீங்கன்னா அது வந்து அப்படியே அந்த கவுல் போயிடாது அதனால எப்போவுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பவுலில் சோப்பு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு பாட்டில் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாட்டிலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டில் அணுக்கு நான் பால் கொடுத்த பாட்டில் இல்லை சும்மா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சோப்பு தண்ணியெலாம் இல்லாது இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு தடவை அலசுறேன் ஒரு தடவை சும்மா சோப்பெல்லாம் போட்டுல நார்மலாக ஒரு தடவை இப்போ பாலோ ஜூஸோ எதோ ஒன்று கொடுக்குறோன்னா ஒரு தடவை இதை கழுவிட்டு என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த சோப்பு தண்ணியில் போட்டு வச்சிட வேண்டியதான் இப்போ நான் ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன்னா இதை இப்படியே நம்ம இந்த சோப்பு தண்ணியில் போட்டு வச்சிட வேண்டியதான்
போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு நாலு பாட்டில் சேருதுன்னு வச்சுங்க, அடுத்து எனக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பாட்டில் இல்லை அப்படின்னா அப்போதான் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து ஒன்றா எல்லாத்தையும் விளக்குவேன். ஓகேவா? இப்போ இது வந்து ரொம்ப பெரிய பாட்டில், அண்ணோட பாட்டில், ஸ்பெக்ட்ரா மெடலா, அதோட பேபி பாட்டில்ஸ்லாமும் நம்ம இந்த மாதிரி பிரஸ்ட் மில்க் பாட்டில்ஸ்லாம் வந்து இதே மாதிரி தான் வாஷ் பண்ணுவோம். அணு 1 இயர் அந்த சாலிட் ஃபுட்டுலாம் கொடுப்போம் இல்லையா, 6 மந்த்ஸ் ப்ளஸ் அரௌண்ட் 8 மந்த்ஸ்லாம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இப்படி வரும். ஓகேவா? அதனால் இதில் வந்து நம்ம அந்த பாசிப்பருப்பு கூழ் எல்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் இதை பற்றி இதிலே கொடுத்துட முடியும் இந்த நிப்பிள்லே. இதை வந்து நம்ம இப்போ ஒரு தடவை கொடுக்குறோம்னா இதை ஒரு தடவை வாஷ் பண்ணுவேன். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ண வேணாம், ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இதில் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருவேன். பிரஸ்ட் மில்க் பாட்டில்ஸும் நம்ம ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இதில் சோப்பில் போட்டால் போதும். அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் முக்கால் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாட்டில்லாம் போட போட தண்ணி மேலே வரும் இல்லையா, முக்கால் அளவு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சோப்பு அதில் இது பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இது என்ன பண்ணலான்னா நாள் ஃபுல்லாக இப்படி சிங்கில் சைடில் வச்சுருங்க. இந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இதில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு இப்போ காலையில் ஒன்ஸ் இப்போ நைட்டெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிற பாட்டிலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் அரௌண்ட் 9:00 வந்து நம்ம இதை ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஓகேவா? க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, இந்த மாதிரி செட்டு க்ளீன் பண்ணலாம். எத்தனை பாட்டில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 6 பாட்டில்ஸ் வச்சுருப்பேங்க. அதனால 4 இல்லைனா 5 பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து பம்பில் ஒரு பாட்டில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை திரும்பவும் இப்போ இதை எடுத்துப்பேன். ஓகேவா? இதை லிக்விட் எடுத்துக்கிட்டு திரும்பவும் இதை போட்டு க்ளீன் பண்ணுவேன். இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க வேண்டிதான், எடுத்துட்டு இதை போட்டு க்ளீன் பண்ண வேண்டிதான். ஓகேவா? பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஓகேவா? இது வந்து மஞ்ச்கின்னோடது, தெரியுதா? மஞ்ச்கின் அதில் தான் நான் வாங்கினேன். மீமிலேயே இந்த ப்ரஷ் இருக்கும். நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா மஞ்ச்கின் வாங்கிக்கோங்க, ஒருவேளை ஊரில் இருக்கீங்கன்னா மீமிலே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அடியிலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி வரும். இதை போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட முடியும், ஈஸியாக அடியிலலாம் வந்து க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி அந்த நிப்பிள்லாம் இருக்கும் இல்லையா, நிப்பிள், பம்பிங் மிஷினோட அந்த எண்டு, அதெல்லாம் வந்து இந்த ப்ரஷ் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த லிக்விட்லேயே கூட போட்டு வச்சுக்கலாம். போட்டு அப்புறம் ஒரு தடவை ஒன்றா வாஷ் பண்ணுற வேண்டிதான். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இதை ஒரு தடவை வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டிலாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த வச்சு இந்த ஸ்ட்ராவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதில் இது வந்து உங்களுக்கு இந்த பாட்டிலோடய வரும். ஓகேவா? இந்த பாட்டில் நம்ம வாங்குறப்ப இதோடயே இது வரும். இது வந்துச்சுன்னா இதை வச்சே நான் தம்பியோட ஸ்டார்டம்லர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ட்ரா உள்ளலாம் வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டுட்டிங்கன்னா வெளில வரவே வராது. இது நல்லா ஃபோமில் டிப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த டியூபையும் நல்லா ஃபோமில் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதை உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், உடனே அந்த பக்கம் வெளில வரும். ஓகேவா? நீங்கள் தவறி இதில் வந்து ஃபோம் இல்லாமல் உள்ளே விட்டிங்கன்னா வெளிலே வராது. ரெண்டு மூணு தடவை இனிஷியலில் அப்படி பண்ணி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு எல்லா கார்னரும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த இடுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றா இந்த தண்ணியை இப்படி வடிச்சு விட்டுருவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த சோப்பு தண்ணியில் கவுல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை ஒரு தடவை இப்படி வடிச்சுட்டு நீங்கள் அப்புறமா கூட ஒவ்வொன்றா கழுவி இதை போட்டுக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் சும்மா தான் ஒரு வாஷ் பண்ணுறேன், ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம விளக்கிட்டோம் இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி சோப்பு தண்ணி போட்டு வைக்கலன்னா தாய்பால் பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கவுல் அடிக்கும். தாய்பாலில் ஃபேட் ஜாஸ்தி இல்லை, அதனால் அந்த கொழுப்பெல்லாம் அதில் ஒட்டிகிட்டே இருக்கும் பாட்டிலில் சுற்றி. இப்போ கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்ட்ராவை உள்ளெல்லாம் நம்ம அந்த இதை வச்சு கழுவிட்டோம் இல்லையா, இப்போ பாருங்கள் உள்ளே ஒன்றுமே இல்லை, பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரா முடிச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தையும் ஒரு தடவை விளக்கிடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா டியூகோஸ் ஆஃப் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் வந்து பாட்டிலில் ஸ்டீம் பண்ணும்போது கவுள் வரும். ஏன் வருதுனே நமக்கு தெரியாது.
ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த பாட்டில்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் கையோட இது மாதிரி ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி குடிச்சு அதுல வந்து சோப்பை வந்து ஃபில் பண்ணி வச்சிருவோம் ஓகேவா முக்கால் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிட்டு ஆறு தடவை இதை பிரஸ் பண்ணி வச்சிருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா பாட்டிலையும் க்ளீன் பண்ணி இங்க வச்சிருக்கேன் நம்ம கழுவுன அந்த கேப்ல இந்த தண்ணி ரெடி ஆயிடுச்சு ஓகேவா நம்ம முன்னாடியே வந்து இத ஆன் பண்ணி வைக்கலனா இப்ப புதுசா வந்து ஆன் பண்ணி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணனும் ஓகேவா இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதல வந்து கீழ இறக்கி வைக்கணும் பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கேன் அந்த முளைக்கட்டை வச்சிருக்கேன் நல்லா இவ்ளோ நீள நீளமா வந்து பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல கொண்டக்கடலை மாங்காய் சுண்டல் ஈவினிங் டிஃபன் மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை கிளாத் போட்டுட்டு இது எப்பெல்லாம் ஈரமாகுதோ அப்போ தண்ணி தெளிச்சு விட்டோம் இல்லை காலைல ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை தண்ணி தெளிச்சு விட்டோம்னா இது வந்து இப்படி நல்லா நீல நீளமாக வந்துடுங்க அப்புறம் இதை போட்டு சூப்பராக மணக்க மணக்க சுண்டல் செய்ய வேண்டிதான் இது வந்து ஓவர் நைட் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து மறுநாள் அப்படி செஞ்சோம்னா அடுத்த ரெண்டு நாளில் நமக்கு இப்படி ரெடி ஆகிடும் எப்பவும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதில் பாட்டில் போடுங்க ஏன்னா 3 நிமிஷம் அது வந்து இதில் இருந்தாலே போதும் பயங்கரமாக ஸ்டெர்லைஸ் ஆகிடும் அதுக்கு மேலே அதில் இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இன்னும் ஸ்டெர்லைஸ் பண்ணுறீங்களா கிடையாதுங்க என்னைக்காவது இந்த ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் தான் நான் ஸ்டெர்லைஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போதான் இருக்கு முக்கியமான ஸ்டெப்பு என்னன்னா எப்படி மூடி வச்சிடணும் தட்டு போட்டு ஆவிலாம் வெளில வராதபடிக்கு ஓகேவா இந்த மாதிரி இது 3 நிமிஷம் இருந்தாலே இது வந்து ஃபுல்லாக ஸ்டெர்லைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நாள் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாட்டிலை இந்த தண்ணி உள்ளேருந்தே எடுங்க ஓகேவா இந்த தண்ணியை வந்து திறந்து வச்சிடாதீங்க எப்பவும் மூடியே வைங்க உள்ளே எதுவும் கொசுலாம் விழுந்துடாமல் இருக்க இன்னொன்று இது தண்ணி உள்ளே இருக்கும்போது ஸ்டெர்லைஸ் ஆகி நல்லா இருக்கும் நீங்கள் வெளில எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈ கொசு அதெல்லாம் முக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஒவ்வொரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்தே எடுத்து பம்பிங் மிஷினில் போட்டுக்கலாமானா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஃப்ளாஞ்சு அதெல்லாமும் சேர்த்து போடலாம் அதுக்கேற்ற மாதிரி அளவில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக 3 நிமிஷம் மூடி இருந்தால் போதும் அது அப்போவே ஸ்டெர்லைஸ் ஆகிருக்கும் நீங்கள் உடனே அடுத்த பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த இதில் எவ்வளோ நேரம் இருக்கலான்னா நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பாட்டிலும் காலி ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஈவினிங் புதுசாக ஒரு இது தண்ணி வச்சு அதில் அடுத்த செட்டு பேட்ச் வந்து போட்டுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி சூப்பர் வீடியோவோட நான் சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும் பை பை சீ யூ சூன்